ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் IJ2 ஓட மிஷன் 7, அதாவது என்னன்னா பார்டர் கிராசிங். இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா, ஏன் நான் இப்படி ஈந்து கிடக்கிறேன், இதெல்லாம் பார்க்கணும்னா லாஸ்ட் எபிசோட போய் பாருங்கள். நான் அதை வந்துட்டு ஐலையும் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹெலிகாப்டருக்கு கீழே குச்சிருப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாபஸ் நம்ம பழைய டீம் மெம்பர் ஆன்யா, அவள் தான் நம்மளோட ஹேண்ட்லராக திருப்பி வர போகிறான். ஸோ இப்போ என்னென்னா, பார்டரை கிராஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, துப்பாக்கியெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு கத்தி தான். இப்போது நம்ம திருப்பியும் அவளோட நம்ம டச்சில் வரணும். ஸோ டச்சில் வரணும்னா இது ஃபுல்லாக நம்ம தாண்டி எஸ்கேப் ஆகி தோ பாருங்கள், 1-2. ஸோ ஃபஸ்ட்டு 1-2, இதில் வெறும் 3 ஆப்ஜெக்டிவ் தான். 1 இஸ் ட்ரான்ஸ்மிஷன், அந்த ட்ரான்ஸ்மிஷன் பிளேஸை வந்துட்டு கேப்சர் பண்ணணும். நம்பர் 2 இஸ் டூ ரிலே அவர் லைவ் லொக்கேஷனு. 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள், வி ஹாவ் டு கோ ஃபார் த பார்டர். பார்டர் கிட்ட போய்ட்டுனா இப்படி தான் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருப்போம். ஸோ அந்த ஹெலிகாப்டரில் நம்ம ஏறி வந்துடலாம். ஸோ இது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இது டுட்டோரியல் கிடையாது, இது சீட் போட்டு ஃபன்னாக மஜாவாக ஆடுற கேம். ஸோ ஆனால் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓகே, அங்கே ஏதோ ஒரு டேங்க் மாதிரி ஏதோ வந்தது. ஓகே, அங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்லோவாக போனோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ லெட்ஸ் கோ, வேறு வழி இல்லை, ஓடி தான் போகணும். இதான் ரிலே ஸ்டேஷன். ஸோ 1-2 இங்கே தான் இருக்குது. 3 தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட், அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். அடிக்கடி மேப்பை போட்டு பார்க்கணும். ஃபயர் பண்ணலாம், சீட் போட்டு மேலே பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்டிவ் 1 கம்ப்ளீட்டட். இப்போ 2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலே கிட்ட போயிட்டு நம்ம ரிலே ஓப்பன் பண்ணணும். ஸோ யாராவது இருக்கீங்களாப்பா, பார்த்துடலாமா? யாரும் இல்லை. ஓகே, சேஃப். ஸோ நம்ம எதுக்கும் போயிட்டு ரிலே ஓப்பன் பண்ணி விட்ரலாம். ஸோ தட் அவளுக்கு நம்ம லொக்கேஷன் கிடச்சுன்னா அவள் ஹெலிகாப்டரை அமுச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஜெக்டிவ் 2 இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ வர ஆரம்பிப்பாங்க. என்ன டைமிங்கில் படத்தான் பார்த்தீங்களா, செம்ம டே. ஓகே, அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு, அவனும் கிளியர். அடா பாவி, பக்கத்துல எப்படா? ஓகே, அங்கே ரெண்டு பேர் கிளியர் பண்ணிடுவோம். என்னத்தங்க, என்ன அக்கா, இங்கே பக்கத்துல இருக்கா, அங்கே ஒருத்தனை சுடணும். ஓகே, ரெண்டு பேர். ஏய், செம்ம மிஸ் ஆகிறா மேன், அவனும் கிளியர். அப்பாடா, எல்லாம் கிளியரு. சரி வாங்க போகலாம், முன்னாடி போவோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஜெக்டிவ் 3 பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் வரும். நாடு விட்டு நாடு, கண்டை விட்டு கண்டம் தாண்டினா இதோ இங்கே இருக்குது, இந்த பார்டர். ஸோ இந்த பார்டர் தாண்டணும். ஓகேங்களா? ஸோ வாங்க போகலாம், வி ஆர் கோயிங். இப்போ இங்கே வந்துட்டு நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ திஸ் வில் பி கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டு தான். ரொம்ப பேர் வருவாங்க, ப்ளஸ் ஹெலிகாப்டர்ஸு, டேங்க்கு எல்லாமே இருக்கும். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பார்த்து பார்த்து தான் ஓடணும். ஓகே, கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது யாரா இது? இங்கே எவனும் இருக்கான் போல. ஓ, பாடியா? ஆல் ரைட். டோ மேலே ஒரு ஹெலிகாப்டர் ஹவரிங் ஆகிட்டுக்குதா, அது ஒரு பிரச்சனை பண்ணோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ஓடி போய் பார்டரை கிராஸ் பண்ணுறோம், நம்ம சேஃபு. ஓகே, அந்த எண்டில் ஒத்தாக்குறோம். லைன் இறங்குது, ஷூட் பண்ணி பார்ப்போமா. மேலே மோஸ்ட்லி டிரைவரை போட்டால் மோஸ்ட்லி
செத்துருவாங்களோ. இதோ தெரியுதா ஹீட் சிக்னேச்சரு? ஆல் ரைட், இதுக்கு நம்ம முன்னாடி ஓடிப்போம். ஏன்னா இது புது டைம் கேம் ஆடுறதுனால, ஏன்னா வித்தவுட் சீட்டு நிறையா பேர் போட்டிருக்காங்க. நம்ம அதனால தான் வித் சீட் போட்டு ஆடிட்டுருக்கோம். ஸோ சீட்டு வேணும்னா கூட நான் சீட்டை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் மஜாவாக இந்த மாதிரி கேம் பண்ணி போடுங்க. ஓகே, கிளியரு. அவன் ஒருத்தந்தான், அவனும் கிளியர் பண்ணிட்டான். ஹெலிகாப்டருக்காரனை சுட்டு பார்க்கலாமே. ஸோ சார், கீழே இருக்கும் ஹெலிகாப்டர். எப்படி? அவன் கிளியரு. ஐயோ ஐயோ, ஓஹோஹோ, இங்கே வர்றா. ஓகே, ரெண்டு பேர் கிளியரு. இன்னும் ஒருத்தன் கிளியரு. தெரிய மாட்டேன் ராஜா, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் ரியலி வெரி ஃபார். தோ அங்கே ஒருத்தன் ஓடுறான். ரெண்டு பேரா? ஹீட் சிக்னேச்சரில் ஒருத்தன் தான் காட்டுது. கிளியரா? ஆ, கிளியர். ஓகே, அடுத்தது நம்ம ஃபார்வர்ட் போவோம். இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு லேண்ட்மைன் இருக்கும். ஸோ நம்ம சும்மா அப்படியே போக முடியாது. அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இஃப் யூ ஹாவ் சீட் கோட் ஆல்சோ லேண்ட்மைனில் போனால் 100% பிளாஸ்ட் ஆகுங்க. ஓகேவா? ஸோ பிவேர் ஆஃப் தட். ஸோ அங்கேருந்து சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர். ஓ மை காட். ஆமாம், நீ எப்போ வந்தான்னு தெரில. ஓகே. ஸோ சாமி, ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து நின்றுணும். ஸோ லேண்ட்மைனுங்கிறது ரொம்ப உஷாரு, பார்த்து போங்க. ஆரமா இது வந்துட்டு சிம்பிள். எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படின்னா அங்கே ஒரு 6 பேர் ஓடாடுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த 6 பேர் எப்படி ஓடாடுறாங்களோ அதே ரூட் மேப் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா வீல் கெட் 100% நம்ம அந்த சைட் பார்டரை போய் டச் பண்ணிடலாம். இது பல பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் இன்ஃபர்மேஷன். ஸோ தெர் இஸ் நத்திங் பிகர் டீல் இன் இட். நானும் இதை வந்துட்டு ஒரு 2-3 தரம் வீடியோ பார்த்து தாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் அவ்வளோலாம் கன்ஃபியூசிங் கிடையாது. ஸோ இதோ இப்படியே போனீங்கன்னா ஹெலிகாப்டர் கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவான். வேறு வழியில், இவ்வளோ ஓப்பன் கிரவுண்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இப்படியே நேராக போனோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக் கிடைக்கும் பாருங்கள். அவங்கெல்லாம் அதில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. தே வில் ஃபாலோ த சேம் ரன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வாட்ச் அவுட் ஃபார் த சைன்ஸ். எங்கெங்கெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதோ வந்துச்சா லேண்ட் மைன் சைனு போட்டிருக்கான லேண்ட் மைன் சைனு. இப்போது இதோ இந்த 5 பேர் ஓடாடுறாங்க இல்லையா, இந்த 5 பேர் ஓடாடுற கேப்பை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு பக்காவாக தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதோ அங்கே ஓடாடின்னுக்குறானுங்க. யார் எங்கே 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 காணுமே? அக்கா அதுக்குள்ளே மழை ஆகிட்டானு. ஓகே, நம்ம இப்படி தான் அப்படி தான் போகணும். ஸோ வில் கோ ஃபார் தட் ரன். ஐயா, நான் என் உல்ட்டா போயின்னுக்குறேன். ஓ, ஹெலிகாப்டர் ஃபயரிங் பண்ணுறா. ஃபயர் பண்ணி தான் பார்ப்போம், பிளாஸ்ட் ஆகுதுன்னா ஆகட்டும். ஓகே, ஆகலை, இதுவும் ஆகலை. ஸோ 100% ஆகாது. இஃப் யூ ஹாவ் அ ராக்கெட் லான்ச்சர்னா கூட இது மோஸ்ட்லி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ ஃபார் த ரன். ஸோ இங்கெல்லாம் லேண்ட் மைன் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடு போனால் டேங்க் இருக்குது. நம்ம எங்கே போனோம்? ஆஹா, நம்ம தான் ராங் ரூட்டில் போயின்னுக்குறோம். ஸோ வாட்ச் டவர் கிட்டே நம்ம ஜம்ப் பண்ண முடியும்.
இல்லையா? ஸோ ஆஹா, 5 பேர் இருந்தவங்க 8 பேர் ஆகிட்டாங்க. ஓ மை காட். சரி வாங்க போகலாம். மோஸ்ட்லி இந்த பிஸ்டல் தான் ஆக்ஷன் காட்டணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. லேண்ட்மைன் வயர் இருக்குது. ஸோ லேண்ட்மைன் வயர் இருக்கும்போது கூட க்ராஸ் பண்ணிடாதீங்க. வித் சீட் கோடு போட்டு க்ராஸ் பண்ணால் கூட நீங்கள் பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. தென் மிஷன் வில் லாஸ்ட் ஃபார் ரீஸ்டார்ட். ஸோ மேக் ஷுர் சில இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வேண்டே அவாய்ட் பண்ணாத வேண்டே இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, அவன் கிளியரு. அடுத்தது அவன் கிளியரு, அவனும் கிளியரு. பக்கத்தில் என்னத்தான் அவனும் கிளியரு. வேற அவ்வளோதான். சோ லெட்ஸ் கோ. ஹெலிகாப்டர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. போடுங்க. இது ஆக்சுவலி இந்த பொறுமையாக இந்த கேம் ஆடும் போது எப்படி இருக்குன்னா, அந்த ஹெலிகாப்டரோட ரொட்டேஷன் டைமிங் பார்த்துக்கணும். ஸோ அவன் எப்போ ரொட்டேட் பண்ணனோ நம்ம அங்கே நீங்கள் இந்த இடத்துல பிளாங்க் ஸ்பாட்டில் ஓடி வரணும். ஓகேவா? ஸோ நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். ஓ, இங்கே பார்த்தீங்களா? ஓகே, கிளியர். அடுத்தது யாருப்பா? அவன் கிளியரு, அவனும் கிளியரு, அவனும் கிளியரு. அவ்வளோதான். ஸோ இந்த மேப்பையே உள்ளே வந்துட்டிங்கன்னா, தோ நம்ம ஹெலிகாப்டர் இஸ் ஆல்ரெடி வெயிட்டிங். ஸோ வி டோன்ட் வாண்ட், வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் தேர். ஓகே, வேறு யாராவது அந்த டவரில் இல்லை. ஆல் ரைட், ஓட ஆரம்பிப்போமா? பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த மிஷனை நம்ம சேஃபாக நல்லபடியாக முடித்தாச்சு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் ஒரு நாள் விட்டு வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு லைனாக வந்து சேரும். ஸோ இந்த மிஷனையும் சூப்பராக ஆடி முடிச்சிட்டோம். இதான அப்புறம் நடக்க போகிறதெல்லாம் தரமான சம்பவங்கள் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ விரைவில். அன்டில் தென், சைனிங் ஆஃப்.